It is your digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad Kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. செட்டிநாடு குக் புக்கில் இப்போ நம்ம வாழைக்காய் மீன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையான அட்டகாசமான ரெசிபி, வித்தியாசமான ரெசிபி. வாழைக்காய் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்த்துருக்கோம், அதுபோல் இதுவும் வித்தியாசமான ரெசிபி தான், பிடித்தமான சுவையாகவே இருக்கும். இதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு 2 இன்ச் நீட்டம், 1/2 இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கலர் மாறாமல் இருக்கும். தண்ணியில் போட்டு வச்சுட்டு இது கட் பண்ணி எடுத்த உடனே தண்ணியை நல்லா வடிச்சுட்டு பவுலில் மாற்றிக்கோங்க, தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு பிசறிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு காயை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த காய்க்கு தேவையான, இப்போ நான் 2 காய் எடுத்துருக்கேன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்க்க போகிறோம். இது கரெக்டாக இருக்கும். இது காய்க்கு அளவாக தான் சேர்க்க போகிறோம், மசாலாக்கு தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா பிசறி விட்டுடலாம். நல்லா ஒன்றா எல்லாமே இதுக்குள்ளே நல்லா சாறுற மாதிரி பிசறிட்டு அப்படியே வச்சிடலாம். 1-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அல்லது 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயிலேயே ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணால் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும், அதனால் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு இம்பார்ட்டன்ட்டு. இப்போது அந்த எண்ணெய் காஞ்ச உடனே பிசறி வச்சுருக்க உப்பு மஞ்சள் பிசறி வச்சுருக்க வாழைக்காயை இது உள்ளே சேர்த்து கோல்டன் கலர் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேயே 3/4 வாசி குக் ஆகிடும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் ஜாஸ்தி இருந்ததுன்னா அதிலேயே நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு இது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்து தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கும்போதே எப்படி கோல்டன் கலர்லாம் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பட் அது கூட நம்ம ஒரு மசாலா செஞ்சிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். சோம்பு சேர்த்தா வாயு தன்மைக்கு நல்லது, அதனால் சோம்பு சீரகம். கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி சேர்க்குறேன், இது ஆப்ஷனல், வேண்டாட்டி விட்டுடலாம். 1 பெரிய வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கு, கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் எப்படி நீட்ட நீட்டமாக கட் பண்ணமோ அதே மாதிரி வெங்காயமும் நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு கலர் மாறும்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைனா சாகி ஆகிடும் வெங்காயம், அந்த தண்ணி பசை ஜாஸ்தி இருந்ததுன்னா சாகி ஆகிடும். அதனால தான் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1 தக்காளி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் இப்போ நான் சேர்த்துடுறேன். வெங்காயம் தக்காளிக்கு அந்த மசாலைக்கு தேவையான உப்பு இப்போ நான் சேர்க்குறேன். காய்க்கு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், இந்த மசாலைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து தக்காளி நல்லா மசிச்சு வர மாதிரி வேக வச்சுக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வந்தால் தான் அந்த கோட்டு மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகும் அந்த காயில். அதுக்காக நம்ம மசாலா மாதிரி பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துடுங்க. செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன்லேயும் தனி மிளகாய்த்தூள் அற்புதமாக கிடைக்கும், வாங்கி பயன்பெறலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிறி. சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காயை உள்ளே சேர்த்துடலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வாழைக்காயில் இந்த மசாலா நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகணும், நல்லா உறிஞ்சிற அளவுக்கு 3-4 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், நல்லா உறிஞ்சிடும் இந்த மசாலாவை எல்லாம், இந்த வாழைக்காய் உறிஞ்சிடும். ஏற்கனவே எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கோம். மிதமான கரம் மசாலா, அளவான இஞ்சி பூண்டு விழுது, அருமையான சுவை. செஞ்சு பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, மனம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ஹைலைட்டிங் டிஷ்ஷாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.